My dear green wishes, welcome back. In the video, a kind of emergency video, last 2-3 days, Karnataka full, especially Bangalore, பயங்கரமா மழை பெஞ்சு ஃப்ளட் எல்லாம் வந்து ரொம்பவே ஒரு அன்சேஃப் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாராவது பெங்களூர் இருந்தாங்கன்னா சேஃபாக இருக்கீங்களா, வெளியே அதிகமாக போகாதீங்க, பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நியூஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பெங்களூரோட கரண்ட் கண்டிஷன் சுச்சுவேஷன்லாம் என்ன இருக்குது, எதனால் பெங்களூர் குவிக்காக இவ்வளோ சீக்கிரம் ஃப்ளட் ஆகுது, அண்ட் எப்படி நம்மளை சேஃபாக பார்த்துக்கிறது, அண்ட் என்னென்ன மாதிரி அடுத்த 2-3 டேஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பெங்களூரோட கரண்ட் சுச்சுவேஷன் டீட்டெயில்ஸ் இதை பற்றிலாம் உங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ரெண்டு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன். ரெண்டு விஷயம் இந்தியாவுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக நடந்திருக்கு கடந்த ஒரு வாரத்தில். நம்பர் 1, பிரிட்டன் இருக்கு இல்லையா, யூகே, அந்த கண்ட்ரியோட சர்பாஸ் பண்ணி இந்தியா 5th largest கண்ட்ரியாக மாறியிருக்கு உலகத்தில். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா உலகத்தில் 5th largest எக்கனாமியாக மாறியிருக்கு லாஸ்ட் 1 வீக்கில். இன்னொன்று, கௌதம் அதானி, உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்தியாவோட ரிச்சஸ்ட் பர்சன், ஏஷியாவோட ரிச்சஸ்ட் பர்சன், அவர் வந்து வேர்ல்டில் top 3 ரிச்சஸ்ட் பர்சனில் முன்னாடி இருக்கார், 3rd பர்சனாக முன்னேறி போயிருக்காரு. விச் மீன்ஸ் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் ஏஷியன்ஸ் யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்ட், top 3 ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டாக இந்தியாவோட கௌதம் அதானி மாறியிருக்காரு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் பெங்களூர் லிட்ரலி வெள்ளத்தில் மூழ்கிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பெங்களூரில் லாஸ்ட் ஒரு 24 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ஆகஸ்ட்டில் ஒரு பெரிய மழை பெஞ்சிருக்கு, ஆகஸ்ட் மந்தில் மட்டும் சொல்கிறேன். அண்ட் செப்டம்பரில், இப்போ வந்து ஒரு வாரம் இருக்கா செப்டம்பரில், இந்த ஒரு வாரத்தில் லாஸ்ட் 75 இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுலேருந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெயின்ஸ் பெஞ்சிருக்கு. ஸோ இதிலேருந்தே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் ரீசன்ஸ் ஃபார் திஸ் எக்ஸசிவ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து கிளைமேட் சேஞ்ச்லாம் ரீசன் இல்லை, குளோபல் வார்மிங்லாம் கிடையாது, சும்மா கதை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் இல்லை அப்படின்னா ஒரே வாரத்தில் 390 mm ஆஃப் ரெயின் ஒரு சிட்டியில் மட்டும் பெய்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். அப்படியே ரெயின்ஸ் பெஞ்சிருச்சு, அவ்வளோவா டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் ஒன் வீக் செப்டம்பரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 crores வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு மட்டும் லாஸ் ஆயிருக்கு. ஐடி கம்பெனிஸ் ஏன் சொல்கிறேன், பெங்களூர் அப்படின்றத ஐடி கேபிட்டல், ஸ்டார்ட் அப் கேபிட்டல், சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவோம், டெக் ஹப் ஆஃப் இந்தியா கூட சொல்லலாம். ஸோ அந்த ஐடி கம்பெனிஸ்க்கு 300 crores லாஸ் ஆயிருக்கு. எதனால், மழை பெஞ்சதுனாலயா, மழை பெஞ்சு மக்கள் அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து டிராஃபிக்கில் நிற்கிறாங்க. நானும் பெங்களூர் தான் இருக்கேன். ஸோ என்னோடய கம்பெனிலேருந்து ஆஃபீஸ், வீட்டிலேருந்து ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3-3.5 kilometers வரும் போகிறதுக்கு. அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க, ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆகுங்க 3 kilometers மட்டும். ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நின்றுட்டுருக்குது, அது போக ரெயின்ஸ் வேறு, டிராஃபிக் வேறு, சொல்லவே வேணாம் பெங்களூர் டிராஃபிக். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால 300 crores கிட்ட ஆல்மோஸ்ட் லாஸ் ஆயிருக்கு ஒரு வாரத்தில். ஸோ ஐடி கம்பெனிஸோட கமிட்டிஸ்லாம் வந்து சிஎம்ஐ மீட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு லாஸ் ஆகுது, நீங்கள் வந்து சீக்கிரமாக இதை வந்து ட்ரெயின் பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். இவ்வளோ எக்ஸசிவான ரெயின்ஃபால் ஷார்ட்டரான டைத்தில் வர்றதுனால நிறைய ட்ரைனேஜ் சிஸ்டம் பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகுது, எஸ்பெஷலி சீவேஜ் வந்து நார்மல் ரெயின் வாட்டரோட மிக்ஸ் ஆகுது. யோசித்து பாருங்கள், ரெயின் வாட்டர்னு வந்துச்சுன்னா அது நார்மலாக கொஞ்சம் நாளில் ட்ரெயின் ஆகிடணும், கொஞ்சம் நேரங்கள் தான் ஆகணும். பட் சீவேஜ் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி அதோட மிக்ஸ் ஆகிறதுனால இதை ஈஸியாக ட்ரெயின் பண்ணுற ப்ராசஸும் கஷ்டமாயிருது நமக்கு. ஸோ பெங்களூர் இப்போ ஃப்ளட் ஆகிட்டுருக்கிறதுக்கான மேஜர் 3 reasons பார்த்தீங்கன்னா, 1, எக்ஸசிவ் ரெயின்ஃபால், நிறைய ரெயின்ஃபால் இன் ஷார்ட்டர் டைம். 2, புவர் அர்பன் பிளானிங். லாஸ்ட் 20 இயர்ஸில் பெங்களூரோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேசிவ் பிகாஸ் நிறைய பேர் வர்றாங்க, ஐடி கம்பெனி வந்தாலே பெங்களூர் தான் அப்படின்னு சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் ஏகப்பட்ட பில்டிங்ஸ், நிறைய என்க்ரோச்மெண்ட், லேக் போகிற நிறையா பிளேஸ் வந்து பில்டிங் கிடைக்காங்கன்னு சொல்லி இட்ஸ் அ கம்ப்ளீட் செயின் ஆஃப் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, நிறையா ப்ராப்ளம்ஸ் லீட்ஸ் டு திஸ் பர்டிகுலர் டிசாஸ்டர்னு சொல்லலாம். 3வது மிகப்பெரிய ரீசன், இம்ப்ராப்பர் ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லலாம். ட்ரைனேஜ் அப்படின்றது நம்ம சும்மா ட்ரைனேஜ் தானே அப்படின்னு பார்த்துருவோம், பட் அதுக்கு பின்னாடி அது அஃபெக்ட் ஆச்சுன்னா இவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ இப்படி ஒரு சிவியரான சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்கூல் காலேஜுக்கெலாம் லீவ் விட்டாங்க, இல்லை இதோட ஆன்லைன் கிளாஸ்க்கு மாற்றிட்டாங்க, அண்ட் கம்பெனிஸ்க்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் கொடுத்துட்டாங்க. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், கம்பெனிஸ்க்கு ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து ஒரு 2-3 நாள் இந்த ரெயினை ப்ரெடிக்ட் பண்ணியே வந்து ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது, எஸ்பெஷலி இப்போ உங்களுக்கு 3 crore லாஸ் ஆனதுனால இவர் கன்சிடரிங் தட் ஆப்ஷன் அண்ட் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. பட் கோவிட் அப்போ இதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ நிறைய கம்பெனிஸ் கேன் ரீதிங்க் அபவுட் தி ஸ்ட்ராட்டஜிஸ் எஸ்பெஷலி வித் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு வாரத்துக்கு இந்த சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் நார்மலாகி நார்மலைஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ பெங்களூரோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, எதனால் பெங்களூர் இவ்வளோ வேகமாக ஃப்ளட் ஆகுதுலாம் பார்த்துட்டோம். பட் அடுத்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிறத பற்றி பார்க்கலாம். எஸ்பெஷலி IMD, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து செப்டம்பர் 9-10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லோ அலர்ட்னா பேசிக்காக நிறைய ரெயின்ஸ் வரப்போது கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ரெட் அலர்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்டேஜ் தான்,
பட் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உடுப்பி, சிக்மங்களூர், சிவமோகா இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு 9th வரைக்கும். ஸோ அப்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம்? ஒன், ஃபர்ஸ்ட் திங், பேசிக் திங், நமக்கு தேவைப்படுறது ஃபுட்டாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ எங்கள் வீட்டை சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெயின்ஸ் இருக்குது. ஸோ வெளியே கூட ஸ்டெப் அவுட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்குது சில டிஸ்ட்ரிக்ஸில், சில ஏரியாஸில். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பால், ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பேசிக் நெசசரியாக இருக்கும். அண்ட் அகெயின், நிறைய ஸ்டாக் பண்ணாதீங்க, எல்லாருமே வாங்கணும். ஸோ 2 நாளைக்கு சில தேவைப்படுற ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு சப்போஸ் பவர் கட் வேறு நிறைய இடத்துல வந்துட்டுருக்கிறதுனால எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வெரிஃபை பண்ணிட்டேன், இது கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் சப்போர்ட் சிஸ்டம் நம்பர் தான். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மூணாவது, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள், எஸ்பெஷலி ஃபார் நெக்ஸ்ட் 2-3 டேஸ். ஏன் அப்படின்னா எலக்ட்ரோக்யூட் ஆகியே வந்து நிறையா மக்கள் வந்து இறந்த நியூஸ் நம்மளால் பார்க்க முடியுது, எஸ்பெஷலி பெங்களூரில். ஏன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் பயங்கரமாக ஃபெயில் ஆகிட்டு இருக்குது, கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள், எஸ்பெஷலி 3-4 டேஸ்க்கு. அண்ட் இந்த ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 1 வீக்குள்ளே எப்படி நார்மலைஸ் ஆகிடும்? ஏன்னா ஆல்ரெடி கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு 600 crores வந்து ஃபண்ட்ஸ் அலகேட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அது 300 crores வந்து பெங்களூருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அகைன் தெரியாமல் தான் கேட்குறேன், பெங்களூருக்கு 300 crores கொடுத்து ஈஸியாக ஓரளவுக்கு சுச்சுவேஷன் நார்மலைஸ் பண்ணிட முடியும். பட் பெங்களூர் தாண்டி ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃப்ளட் ஆகிட்டு இருக்குது, ரெயின்ஸ் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அகெயின் நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸையுமே ஈக்குவலாக கவர் பண்ணணும். பெங்களூர் தாண்டியும் ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் சீவேஜ் சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நாட் ஜஸ்ட் ஃபார் பெங்களூர் பட் அக்ராஸ் ஆல் சிட்டிஸ். இந்த வீடியோவை பெங்களூர் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இது செப்டம்பர் மந்த் தான், இன்னும் நிறையா மந்த் வர வேண்டி இருக்குது மழை இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ பி சேஃப், ஸ்டே சேஃப் மக்களே. லெட்ஸ் சீ அதர் வீடியோ. லெட்ஸ் கோ கிரீன் வித் கிரீன் விஷ்.